வணக்கம் இந்த வீடியோலையும் ஃபொனெட்டிக்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம் ஏற்கனவே ஃபொனெட்டிக்ஸ் சிம்பிள்ஸ் நாற்பத்தி நாலு இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஃபோனெட்டிக் சிம்பிள்ஸ் அல்லது ஃபோனேம்ஸ் சில ஃபோனேம்ஸ்க்கான வீடியோஸ் போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஆல்ஃபெட்ஸ் இருபத்தி ஆறு இருக்கும் ஆனால் ஃபோனெட்டிக் சிம்பிள்ஸ் நாற்பத்தி நாலு இருக்கும் ஃபோனெட்டிக் சிம்பிள்ஸ் அல்லது ஃபொனிம்ஸ் அப்படின்னு சொல்கிறது நாற்பத்தி நாலு இருக்கும் ஆல்ஃபெட்ஸு எப்படி இருக்கோ அதே மாதிரி சில ஃபொனிம்ஸ் இருக்கும் ஆல்ஃபெட் எழுத்து வடிவமும் உச்சரிப்பு வடிவமும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் சில ஃபோனிம்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் விட்டுற இங்கே பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட் ஒன் அந்த ஸ்லாஷுக்குள்ளே போட்டிருக்கிறது டி போட்டு த்ரீ மாதிரி இருக்கும் இது ஜ உச்சரிப்பை குறிக்கிற ஒரு உச்சரிப்பின் ஒளி வடிவம் இது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை டிக்ஷனரியில் பார்ப்போம் அந்த வேர்டுக்கு அடியில் ஒரு ஸ்லாஷுக்குள்ளே சில எழுத்துக்கள் இருக்கும் அது எழுத்துக்கள் கிடையாது இங்கிலீஷ் ஆல்பெட்ஸ் மாதிரியும் இருக்காது வேறு மாதிரியும் இருக்காது ஸோ அதை பார்த்தோன்னா நமக்கு புரியாது எல்லாருக்கும் புரியாது ஏன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபொனெட்டிக் சிம்பல்ஸ் வந்து தெரியும் மற்ற எல்லாருக்கும் தெரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இந்த சிம்பல் எந்த சவுண்டுக்கு உரியது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான உச்சரிப்பு ஒளி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த ஃபொனேம்ஸை நம்ம படிக்கணும் இந்த ஃபஸ்ட்டு ஒன் ஜே சவுண்டு எங்கெல்லாம் நம்ம ஜே உச்சரிப்பு செய்கிறோமோ எந்தெந்த வார்த்தையிலெல்லாம் ஜே உச்சரிப்பு வருதோ அங்கெல்லாம் இந்த சிம்பல் இருக்கும் ஸோ இந்த சிம்பலுக்கான உச்சரிப்பு ஒளி வடமொழி எழுத்து ஜ இருக்கு இல்லையா அதுதான் உச்சரிப்பு ஒலி செகண்ட் ஒன் இது எஸ்ஸுங்கிற உச்சரிப்பு மாதிரியும் இருக்காது இது வந்து அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற டியும் த்ரீயும் இருக்கு இல்லையா அதில் அந்த டியை எடுத்துகிட்டு த்ரீ மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வடிவத்தை தான் நம்ம தனியாக போடும்போது அதை ஜ ஸ எஸ்ங்கிற ஒளியும் கிடையாது இசடுங்கிற ஒளியும் கிடையாது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு உச்சரிப்பு மெஷர் ஷ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு ஒளி அந்த ரெண்டாவது இருக்கிற உச்சரிப்பின் ஒளி வடிவம் மூணாவதாக ஒரு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா டீ போட்டு பக்கத்தில் ஒரு நீண்ட எஸ் மாதிரி ஒரு கே இருக்கு இல்லையா இதை ச அப்படின்னு உச்சரிப்போம் சே சேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வர்ற சே உச்சரிப்பு ஸோ அதே தான் ஃபோர்த்து ஒன் ஃபோர்த்து ஒனில் அந்த டீயை மட்டும் எடுத்துட்டு அந்த எஸ்ஸை மட்டும் வச்சுருக்கோம் எஸ்ஸுன்னா அது கரெக்டாக எஸ் மாதிரி இருக்காது கொஞ்சம் மேலே ஒரு வளைவு அப்படியே நீட்டி விட்டு கீழே ஒரு வளைவு இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் அதை ஷே வடமொழி எழுத்து ஷா இருக்கு இல்லையா ஷே ஷி ஷால் அந்த மாதிரியான வார்த்தைகளில் வர்ற உச்சரிப்பு அந்த ஷே ஆங்கிலத்தில் இந்த உச்சரிப்புக்களை எல்லாம் நம்ம கரெக்டாக உச்சரித்து ஒரு வா வார்த்தையை வாசித்தோம் அப்படின்னா நம்மளுடைய இங்கிலீஷ் ஸ்டைலிஷாக இருக்கும் அதற்காக தான் இந்த உச்சரிப்பு ஒளியின் வடிவங்களை நாம் தெரிஞ்சுக்கிடணும் இது தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு வேர்டில் இந்த சிம்பிள் இருக்கும்போது ஓ இந்த இடத்துல இந்த மாதிரி உச்சரிக்கணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு டிக்ஷனரியை பார்த்தா மீனிங் நம்ம கண் தெரிஞ்சுக்கிடுவோம் ஆனால் அந்த வேர்டை எப்படி உச்சரிக்கணுங்கிறதற்கும் டிக்ஷனரியில் நம்ம தெரியணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இந்த உச்சரிப்பு ஒளியின் வடிவங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதும் ஒரு வார்த்தையுடைய உச்சரிப்பு என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதுபடி நம்ம அதை வாசித்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுப்போம் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னாலும் நம்ம சரியான முறையில் புக்கில் இருக்கிற வார்த்தைகளை வாசித்து சொல்லிக் கொடுக்கலாம் அதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இது எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஜே சவுண்டு இதை ஸ்லாஷுக்குள்ளே போடணும் எப்போவுமே வேர்ட்ஸ் வித் ஜே எங்கேலாம் ஜேல ஒரு வேர்டு ஆரம்பிக்குதோ அங்கேலாம் ஜே சவுண்டு வரும் ஜார் ஜாம் ஜாக் ஜெல்லி ஜெல்லஸ் ஜாப் ஜுவல் இப்போ நம்ம பெண் அப்படின்னு எழுதும்போது அதனுடைய உச்சரிப்பின் வடிவத்தை நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீன் தான் இருக்கும் பிஇஎன் அல்லது பிக் அப்படின்னா பிஐசி பிஐ கே அப்படின்னு ஆனால் இந்த ஜாருங்கிற இடத்துல நீங்கள் போய் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டி போட்டு த்ரீ போட்டு அந்த ஒலி தான் இருக்கும் ஜேலை ஆரம்பிச்சுருக்காது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு வார்த்தையுடைய உச்சரிப்பை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கோம் எப்படி அந்த வார்த்தையை உச்சரிக்கணுங்கிறத ஆனால் ஜால ஆரம்பிச்சிருக்காது எப்படி இருக்கும் டி போட்டு இசட் மாதிரி அல்லது மூணு மாதிரி போட்டிருக்கில்லையா அந்த சிம்பல் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் கன்ஜாயிண்ட் ஜா கன்ஜாயிண்ட் அட்ஜஸ்ட் ஹைஜாக் ஸோ இதில் ஒரு வேர்டுக்கான டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி அந்த வேர்டை எப்படி உச்சரிக்கணும்னு கொடுத்துருக்கோ அதுக்கு பேர் ட்ரான்ஸ்க்ரைப் அப்படின்னு சொல்லுவோம் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதை அப்படியே உச்சரிப்பை மாற்றி ஒலி வடிவத்தில் காட்டுறது இதை நம்ம என்ஜாய் என்ஜாய் தான் சொல்லுவோம் ஆனால் அதை எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் என்ஜாய் அந்த ஜே உச்சரிப்பு இருக்குது அதுக்கடுத்து ஒரு சி இன்வெர்டட் சியும் ஒரு ஐ மாதிரி இருக்கு இல்லையா அது ஓய் ஜென் ஜோய் அப்படிங்கிறதுக்கான ஒளி வடிவம் அந்த வவுல்ஸுக்கான ஒளி வடிவங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இங்கே இன்னு ஐ இருக்குது அப்போ ஈங்கிற சவுண்டு என்ஜாய் இதை என்ஜாயின்னு சொல்லலாம் அடுத்ததுல அந்த ஈ மாதிரி ஈ வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அப்படியும் உச்சரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராக்கெட்டில் நமக்கு இருக்கும் டிக்ஷனரியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஆன்லைனில் மீனிங் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அப்போ நமக்கு புரியாது என்னடா இது எந்த இது ஏன்னா லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு மட்டும் ஃபோனடிக்ஸ் படித்தவங்களுக்கு தான் இது தெரியும் மற்றவங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அந்த மேலே ஒரு டேஷ் இருக்குது பாருங்கள் அது எதுக்கு கொடுத்துருக்குன்னா என் ஜோய் அந்த ஜோய் அப்படிங்கிறதுல அழுத்தம் கொடுக்கணும் ஸ்ட்ரெஸ் ரூல்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா ஸோ அதற்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த மேலே கொடுத்துருக்கிறது எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உணர்த்துறது தான் அந்த டேஷு ஸோ என்ஜாய் நெக்ஸ்ட்டு ஜி பிஃபோர் இஐ ஒய் இதை ஏற்கனவே ஃபோனியும் ஜி படிக்கும்போதும் இதை படிச்சிருக்கோம் எந்த இடத்துல எல்லாம் ஒரு வார்த்தையில் ஜி வருதோ அந்த ஜி எதற்கு முன்னாடி வரணும் ஈக்கு முன்னாடி ஐக்கு முன்னாடி அல்லது ஒய்க்கு முன்னாடி வந்தால் இந்த மூணு ஆல்பபெட்ஸுக்கு முன்னாடியும் ஜி வந்தால் அந்த இடத்துல அந்த ஜியை ஜிக்கு யூஷுவலான சவுண்ட் என்ன க அப்படின் இருக்கும் ஜீனு சொல்ல மாட்டோம் கேன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மூணு ஆல்ஃபெட்ஸ் வரும்போது அதை ஜ அப்படின்னு சொல்லுவோம் ஜிஇஎம் ஜெம் ஜீன் ஜெனரஸ் ஜென்டில் ஜெண்டர் இந்த எல்லா வார்த்தைகள்லையுமே ஈக்கு முன்னாடி ஜி வந்திருக்கு அதனால் இந்த இடத்துல என்ன சவுண்டு வருது ஜே ஸோ இதை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தோம் ஒளி வடிவத்தை போய் பார்த்தோம்னா டி போட்டு இந்த ஜாக்கான சிம்பிள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் ஜி இருக்காது ஜிங்கிற ஆல்ஃபபெட் இருக்காது ஜாவோட ஒளி தான் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போவுமே அதை வந்து உடனே அந்த டிக்ஷனரியிலையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படித்தீங்கன்னா ஈஸியாக மனசில் பதியும் ஜிஸ்ட்டு ஜன்ட்டு ஜ ஜின் ஜிர அங்கே ஐக்கு முன்னாடி ஜி வந்திருக்கு அதனால் அந்த ஜீயை ஜே உச்சரிப்பு கொடுத்து சொல்கிறோம் ஜிப்சம் ஜிம்னாஸ்ட் ஜெய்ரைட் ஜெயராஸ்கோப்பு ஸோ இங்கேயும் ஜே சவுண்டு தான் இதில் ஒரு இதை மட்டும் டிரான்ஸ்கிரிப்ஷனோடு கொடுத்துருக்கேன் ஜெண்டர் ஜெண்ட் ஜ அடுத்தது இ இது ஒவ்வொரு உச்சரிப்பு ஜெண்டர் என்னை உச்சரிக்கிறோம் டியை உச்சரிக்கிறோம் ட கடைசியில் உள்ளதுக்கு ஒரு சிம்பல் ஸோ ஜென்ட ஜியில் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அதனுடைய சவுண்டு என்னங்கிறத நமக்கு எப்படி உணர்த்துது அந்த சிம்பல் ஜாஸ் சிம்பலாக இருக்குது நெக்ஸ்ட்டு சில வார்த்தைகளில் டிஜி இரு ஜிஇ இந்த மூணு ஆல்பபெட்ஸும் சேர்ந்து வர இடங்களில் ஜாஸ் சவுண்டு கொடுக்குறோம் ஃபார் டிஜிஇ எஜ்ஜு ஜட்ஜு பேஜ் ரிட்ஜு ஃப்ரிட்ஜு ஜட்ஜு ரெண்டு தடவை போட்டிருக்கா பிரிட்ஜு லாட்ஜ் ஸோ D, அந்த E, மூன்று எழுத்துக்களுக்கு சேர்ந்து ஒரே ஒரு ஒலி வடிவம் So, Pledge, இந்த இடத்துல ஒலி வடிவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிளெட்ஜு பி பி கேப்பிட்டல் பி இருந்தாலும் ஒலி வடிவம் வந்து ஸ்மால் பியாக தான் இருக்கும் ஸோ பியோட ஃபொனிமோட பி ஃபொனிமோட வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பிளட்ஜு பிஎல் அந்த கான உச்சரிப்பு இருக்குது அதுக்கடுத்து இருக்கிற மூன்று எழுத்துக்களுக்கு சேர்ந்து ஒரே ஒரு ஒலி G E மூணுக்கும் சேர்ந்து அந்த டி பூ பக்கத்தில் மூணு போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஒளி வடிவம் ஸோ ப்ளெஜ் நெக்ஸ்ட்டு ஜிஇ மட்டும் அந்த டி வராமல் ஜிஇ மட்டும் வந்தாலும் கூட அந்த உச்சரிப்பு தான் ஜ உச்சரிப்பு தான் கேஜ் ஹியூஜ் லார்ஜ் ரேஜ் இன்கேஜ் மேனேஜர் 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 அதனே கூட கிடையாது மேனேஜர் ஸோ மே நீ நேக்கு பதிலாக அதை நீன்னு சொல்கிறோம் அதனால் ஐ சிம்பல் ஜிக்கு சேர்த்து அந்த ஜ சிம்பல் ஸோ இது மாதிரி அந்த சிம்பிள் எங்கெல்லாம் இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபோனியமை தெரிஞ்சுட்டு இந்த ஃபோனடிக் சிம்பிளை தெரிஞ்சிட்டு நீங்கள் டிக்ஷனரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தையுடைய உச்சரிப்பு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும் அது கிளியராக புரிஞ்சிச்சினாலே நாம் அடுத்து எந்த இதை வாசித்தாலும் நமக்கு ரொம்ப ஈஸியாக அந்த உச்சரிப்பு வரும் அடுத்து சே உச்சரிப்பு சே இது எங்கெல்லாம் வருதுன்றத பார்க்கலாம் சவுண்ட் ஆஃப் த அல்பட்ஸ் சிஹெச் எங்கெல்லாம் சிஹெச் இருக்கோ அங்கெல்லாம் அந்த சே உச்சரிப்பு வரும் சேர் செக்கு சைல்டு சாக்கு ஃபஸ்ட்டில் சிஹெச் இருக்கு செகண்ட் லைனில் ஈச்சு கேட்சு மேட்சு மச் டீச்சு இச்சில் முடியுது சிஹெச் இடத்துல எல்லாம் சே சவுண்டு நெக்ஸ்ட் ஒன் பென்சாண்ட் விச் கிராஃப்ட் ரிச்னஸ் இங்கே நடுவில் சே சவுண்டு வருது ஸோ அதில் ஒரே ஒரு டிரான்ஸ்க்ரிப்ஷனோட ஒரு வேர்டை பார்க்கலாம் பர்ச்சிஸ் பர்ச்சிஸ் பி அதுக்கடுத்து அந்த யூஆருக்கான ஒரு சிம்பிள் இருக்குது அதுக்கடுத்து சிஹெச் இருக்கு இல்லையா அந்த சிஹெச்சோட சிம்பிள் ஃபோனடிக் சிம்பிள் ச அது போட்டு ஐஎஸ்ஸு அந்த பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லாமல் பர்ச்சஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஒவ்வொருட உச்சரிப்பு வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வடிவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரியும் நமக்கு தெரிய வரும் எப்படின்னா நம்ம சில இதை வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு வாசிக்கிட்டு இருந்திருப்போம் ஆனால் அதனோடய ஆக்சுவல் ப்ரனன்சியேஷன் பர்ச்சஸ் சிஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு ஸோ இதை மாதிரி இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு நம்ம பேசும்போது நம்மளோட ஆங்கிலம் ஸ்டைலிஷாக இருக்கும் ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஃபார் த ஆல்ஃபெட்ஸ் டியூஏல் எங்கேலாம் டியூஏஎல் வருதோ அங்கேயும் இந்த சவுண்டு வரலாம் ரிச்சுவல் ஃபேக்சுவல் டெக்ஷுவல் மியூச்சுவல் ஃபங்க்சுவல் வேர்ச்சுவல் விஐஆர் இருக்கிறதுனால இன்வெர்டட் இ போட்டு ஒரு சிம்பிள் இருக்குது சூ யூஎல் வர்ச்சுவல் அந்த சே சவுண்டை இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மற்ற வவல் சவுண்ட்ஸ் படித்த பிறகு உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபார் த சோ சிராக்சர் டெம்ப்ரேச்சர் நேச்சுரல் கல்ச்சுரல் ஸ்ட்ரக்சரலிசம் ஸ்ட்ரக்சரலிசம் இல்லை அந்த டியூஆர் வந்து நடுவில் வருது நேச்சுரல்லையும் அந்த மாதிரி தான் கல்ச்சுரலில் பிக்சரஸ் இங்கே எப்படி அந்த வேர்டு உச்சரிக்கப்படுதுங்கிறத இந்த ரெட் கலரில் இருக்கிற சிம்பிள்ஸை பார்க்கலாம் பிக் பிஐசி பிக் வந்துருச்சா பிஐ கே அந்த இங்கே சிக்கான உச்சரிப்பு கே டியூஆர்இ பிக்ச ரஸ்க் அங்கே மேலே அப்பாஸ்டஃபி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆர் பக்கத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் எஸ்க் ரஸ்க் க்யூஇ வந்து கேன்ற மாதிரி உச்சரிக்கப்படுது எஸ்ஸுக்கு அடுத்து கியூ க்யூயூஇ இருக்குது ஆனால் இங்கே எஸ்ஸுக்கு அடுத்து சிம்பிளில் கே இருக்குது ஸோ அப்படி தான் அந்த மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் பிக்சர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு ஷ ஷ இந்த ஷா உச்சரிப்பு தான் நம்ம வந்து நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறது ஷ சரியாக வராது ஷீனா சி ஷி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லாமல் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஷா உச்சரிப்பை கரெக்டாக உச்சரித்தாலே இங்கிலீஷ் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் ஷூ ஷால் ஷர்ட் ஷுட் ஷேடோ ஷாம்பு ஷேர் ஷீ ஷெல்டர் ஷூட் ஸோ நிறைய வார்த்தைகள் வந்து இந்த எஸ்ஹெச் உச்சரிப்போடு வரும் இப்போ நமக்கு அந்த சிம்பிள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த எஸ்ஹெச் வர்ற இடங்களெல்லாம் ஷே சவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதர் ஆல்ஃபெட்ஸ் வித் ஷே ஸோ எஸ்ஹெச் இல்லாமல் வேறு சில ஆல்ஃபெட்ஸ் வர்ற இடத்துலையும் கூட இந்த ஷே உச்சரிப்பு வரும் எங்கெல்லாம் கம்ப்ரெஷன் கம்ப்ரெஷன் மேன்ஷன் இங்கே மேன்ஷனுக்கான ஃபோனட்டிக் ட்ரான்ஸ்கிரிப்ஷனை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் மே இன் அதுக்கடுத்து அந்த எஸ்ஐ வருது இல்லையா எஸ்ஐக்கு பதிலாக இந்த ஷா சிம்பிள் ஷ மேன்ஷன் மேன்ஷன் அப்படின்னு சொல்லாமல் மென்ஷன் இன்னு ஷின் அந்த எண்ணு அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது வந்து அந்த இடத்துல அந்த உச்சரிப்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது ஆனால் நம்ம அதை தெளிவாக உச்சரிக்கிறது கிடையாது நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெஷல் சோஷல் சோஷியல் சோஷியல் அப்படின்னு சொல்லாமல் சோஷல் நேஷன் ரிலேஷன் ரிலேஷன் அந்த இ இஷ்ஷு எண் மட்டும்தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல ஒரு ஒவ்வல் உச்சரிப்பும் இருக்குது ஏன் இந்த உச்சரிப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா சிலபிஃபிகேஷன் அப்போ அது ஒரு தனி ஒவ்வலாக தான் நம்ம எடுக்கணும் நம்ம வாசிக்கும் போது ரிலேஷன்னு சேன்னு அப்படின்னு வாசிக்கிறது இல்லை ரிலேஷன் இஷ்ஷன் அப்படி தான் வாசிக்கணும் ஆனால் அங்கே ஒரு ஒவ்வல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது இருந்தால் தான் அது ஒரு தனி சிலபல் ஏன்னா சிலபிஃபிகேஷன் படிக்கும்போது நம்ம ஒவ்வொரு உச்சரிப்பை வச்சு தான் சிலபலை பிரிப்போம் அதுக்காக இதை தெரிஞ்சுக்கிடணும் இப்போ இங்கே இந்த ரிலேஷனுங்கிறதுல எங்கள் அப்பாஸ்டியூ வந்திருக்கு எல்லுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்போது எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கணும் ரிலேஷன் லேஷன் ரெண்டாவது சிலபலில் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் நெக்ஸ்ட்டு ஸோ ஒரு வேர்டுக்கு மீனிங் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் எப்படி உச்சரிக்கணுங்கிறத பார்க்கலாம் அதர் ஆல்பட்ஸ் வித் ஷா சவுண்டு கான்ஷியஸ் ஸ்பேஷியஸ் அந்த எஸ்இஐனு இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு ஷா சவுண்டு ஸ்பேசியஸ் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லாமல் ஸ்பேஷஸ் எஸ்பி போட்டு அதுக்கடுத்து ஒரு இஐ போட்ட மாதிரி இருக்குது ஷ ஈஎஸ் ஸ்பேஷஸ் பார்ஷியல் பார்ஷியல் எசென்ஷியல் எசென்ஷியல் அப்படின்னு வாசிக்காமல் இசென்ஷியல் அது கூட ஏன்ற சவுண்டு இல்லாமல் ஈங்கிற எழுத்து வடிவம் ஒளி வடிவம் தான் இருக்குது அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத பாருங்கள் எசென்ஷியல்னு நம்ம சொல்லி பழகியிருப்போம் ஆனால் அதை எப்படி உச்சரிக்கணும் இசென்ஷியல் ஷெல் இஷ்எல் ஷோ ஃப்ரெஷ்ஷோ ப்ரெஷ்ஷோ அங்கே எத்தனை எழுத்துக்கள் இருக்குது ஆனால் இங்கே ஒளி வடிவத்தை பாருங்கள் அஞ்சு தான் இருக்குது அந்த ப்ரெஷ்ஷு ரெண்டு எசையும் சேர்த்து ஷே சவுண்டு போட்டிருக்கோம் அதுக்கடுத்து யூஆர்இக்கு ஓ ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குது ஷுகர் ஷுகர் எஸ்யூ வந்து ஃபஸ்ட்டில் ஷே சவுண்டில் வருது ஓகே நெக்ஸ்ட்டு ஆல்ஃபெட்ஸ் வித் சிஹெச் வித் ஷே சவுண்டு சிஹெச்சுக்கு சே சவுண்டுன்னு சொன்னோம் ஆனால் சில சிஹெச்சு ஷே சவுண்டில் இருக்கும் சே ஷே சவுண்ட்லையும் இருக்கும் கே சவுண்டுலேயும் இருக்கும் அது கேவியோட ஃபோனையும் படிக்கும்போது அதற்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம் மெஷின் 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 ஷே அதுக்கடுத்து ஒரு ஐ போட்டு ரெண்டு போட்டுக்க அப்போ மெஷின் முஸ்டாஷ் மஸ்டாஸ் அதை முஸ்டாஷுன்னு சொல்லாமல் மஸ்டாஷ் ஷாம்பெயின் பெயின் ஸோ சிஹெச் வந்திருக்கு அதற்கான உச்சரிப்பு ஒளி வடிவம் ஷே ஃபஸ்ட்டு இதில் மெஷின் அப்படிங்கிறதுல இருக்குது ஆனால் அதை ஷேங்கிற உச்சரிப்பு மெஷின் அப்படின்னு உச்சரிக்கலை மெஷின் இதில் கடைசியில் சிக்சீன் இருக்குது அதை முஷ்டாஷ் இஷ் அப்படிங்கிற சவுண்டில் தான் நம்ம உச்சரிக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஷே சவுண்டு அந்த டிஜி உள்ள சவுண்டு ஒலி வடிவம் இருக்கு இல்லையா அந்த ஒலி வடிவத்தில் தனியாக டீயை மட்டும் எடுத்துகிட்டு இன்னார் மிச்சம் இருக்கிற ஒரு வடிவத்தை மட்டும் வச்சுக்கிட்டோன்னா அதுதான் ஸ அது எப்படி உச்சரிக்கலான்னு பாருங்கலாம் ஆல்பெட்ஸ் வித்து ஸே சவுண்டு மெஷர் ட்ரெஷர் ப்ளேஷர் அங்கே ப்ரெஷர் அப்படிங்கும்போது ஷே சவுண்டு வந்தது இங்கே அதே மாதிரியான ஒரு ஸ்பெல்லிங்கில் தான் வேர்ட் இருக்குது ஆனால் நம்ம அதை எப்படி உச்சரிக்கிறோம் மெஷர் ட்ரெஷர் ப்ளேஷர் ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நம்ம உச்சரிப்பு எப்படிங்கிறத போய் பார்க்கும்போது நம்ம அந்த ஃபோனடிக் சிம்பிள் தெரிஞ்சதுன்னா ஓ இதை ப்ளெஷர் அப்படின்னு வாசிக்கக்கூடாது ப்ளெஷர் அப்படின்னு வாசிக்கணுங்கிறது நமக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த ஒளி வடிவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் விஷுவல் யூஸ்வல் கேஷுவல் இங்கேயும் அந்த ஷே சவுண்டு கிடையாது ஸ ஒரு அந்த ஷாக் அழுத்தம் கொடுக்காமல் உச்சரிக்கிற ஒரு ஸ சவுண்டு விஷன் இல்யூஷன் ஃப்யூசன் நெக்ஸ்ட்டு க்ளோஷர் ஸோ இந்த ஃபோனேட்டிக் ட்ரான்ஸ்கிரிப்ஷனை பார்க்கும்போது அந்த வேர்டை எப்படி உச்சரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறது கே போட்டிருக்கு ஏன்னா இங்கே சிக்கு கே உச்சரிப்பு க்ளோஸ் இங்கே ஷே சிம்பிள் இல்லை அந்த எலாங்கேட்டட் எஸ் இல்லை அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அந்த டி பக்கத்தில் வரும் இல்லையா அந்த டி இல்லாமல் ஒரு உச்சரிப்பு இருக்குது அந்த உச்சரிப்பு வடிவம் பாருங்கள் விஷுவல் விஷுவல் இதை வந்து ரெண்டு மாதிரி உச்சரிக்கலான்றதை கொடுத்துருக்கு அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நம்ம ஸே சவுண்டு சொல்லுவோம் ஆனால் இஸ்ஸு இசட் சவுண்டிலேயும் உச்சரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது ச இந்த செகண்ட் இதில் இசட்டை போட்டிருக்கு அப்போ இசட்டுங்கிற உச்சரிப்பு இருக்கும் அப்படின்னா கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் கன்ஸ் எல்லாத்திலையும் சி வருது ஆனால் இங்கே உச்சரிப்பு வந்து கே கே உச்சரிப்பு ஃபோனியமை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் ஸோ அது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும் கன்க்ளூஷன் ஸோ ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நம்மளோட ப்ரனன்சியேஷனை மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஸோ எல்லா நாலு ஃபோனிம்ஸ் பார்த்துருக்கோம் நாலு ஃபோனிம்ஸையும் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம் ஸோ இதை பார்த்த பிறகு நம்ம நம்மளுடைய உச்சரிப்பை மாற்றிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் டிக்ஷனரியை பார்த்து ஈஸியாக ஒரு வார்த்தையுடைய உச்சரிப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் பல ஃபோனேம்ஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் தேங்க்யூ